எல்லாம் வந்திருக்கும் சினிமா உலக பிரபலங்கள் ஜாம்பவான்களை இந்த விழாவிற்கு வந்ததற்கு மிக மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இது என்னுடைய பையனுடைய முதல் முயற்சி. இதில் ஒரே ஒரு பர்சன்ட் கூட என்னுடைய பங்கு எதுவும் கிடையாது. அவரோட பெத்த பங்கு தான் இருக்கு, மற்ற எந்த பங்கும் கிடையாது. இந்த படம் எடுத்ததில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா, என் பையன் என்ன மாதிரியே இருக்கானேன்னு ஒரு திருப்தி இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது ரொம்ப கடினமான விஷயம். அவன் நான் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னேன், இதை காசுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க, மக்களுக்கு ஃப்ரீயாக திரும்ப சேர்றேன். ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமான தேவை. அதனால தான் சொன்னேன், இந்த படத்துக்கு நீ ஏன் நஷ்டப்படாத, நீ எடுத்ததுக்கு மேலே ஏதாவது லாபம் கொடுக்குற. இந்த துணிச்சல் மிகப்பெரிய துணிச்சல். அதுக்காக என் பையனை உண்மையிலே இந்த இடத்துல பாராட்டணும். படக்குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. விளம்பரம் படத்தின் எடிட்டர் இம்ரான் அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்ததாக நடிகை ரேகா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இடத்துல மயில்சாமி சார் இருந்தார்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஊடக பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எவ்வளோ தூரம் நான் மிஸ் பண்ண அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல நல்ல படங்கள் இன்றைக்கும் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியுமாங்கிற மாதிரி எல்லோருடைய இதயங்களிலும் இடம் பிடித்த இயக்குனர் உதய் சார், அவர் எப்பவுமே டார்லிங் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ தூரம் நம்மளுடைய மனசில் எப்பவுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்கிறவர். தொகுப்பாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பயங்கர டாஸ்காக இருக்கிறது, எப்படா இந்த மனுஷன் கேள்விகளை கேட்குறாரு, எங்கேருந்து தான் கேள்விகள் எடுக்கிறாரு அப்படின்னு அவருடைய சினிமா அறிவை பார்த்து வியந்திருக்கிறேன். அந்த வகையில் சித்ரா சாருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எந்த ஊர் பேர் வச்சாலும் நான் எப்பவுமே லோக்கலில் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய பேரரசு அவர்களுக்கும் வணக்கம். அன்பு மயில்சாமி சாருடைய மகன் எப்போவுமே ரொம்ப சைலண்டாக இருப்பார். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ பணிவு. நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. எங்கிட்டையும் சரி மயில்சாமி சார்கிட்டையும் சரி அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட இவ்வளோ காமாக எந்த டைரக்டரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ புதுசாக ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அந்த 4 டேஸும் அப்படி தான் இருந்தது. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லை. எந்த சோஷியல் மீடியாவில் எதை பார்த்தேன்னு தெரியல. என்னை இந்த விளம்பரம் படத்திற்கு நீங்கள் நடிக்கணும்னு என்னை கூப்பிட்ட ராகுல் சாருக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நன்றி இந்த ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு. அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அவருடைய அப்பாவிற்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ தான் கேட்டேன் உங்கள் வயசு என்னன்னு. 21 வயசில் சூப்பர்வாக இந்த மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் எப்படிடா வாட்ச்மேன் ஆனார் அப்படின்னு டப்பிங்கில் தான் எனக்கே தெரிஞ்சுது. சூப்பர்ப் சார், உண்மையிலே ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்ததுக்கு. தொடர்ந்து சமூக அவலங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான். ஏன்னா எதை நடந்தாலும் இந்த உயிர்கள் தானாக போகிறது வந்து அது இயற்கையில் இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, மரம் செடி தானாக உடஞ்சி போகிறதோ இல்லை, மனிதர்கள் வந்து அது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ துன்புறுத்தல் கூடாது அப்படிங்கிறது நான் தொடர்ந்து என்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் என்னுடைய பேட்டிகள் மூலமாகவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுக்குற எனக்கு விளம்பரம் அப்படிங்கிற இந்த படம் நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். டப்பிங்கில் பார்த்தேன், ஸ்டோரி கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்தாரு. சார் என்னை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தேன், ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்ததுன்னு சொல்லுவேன். மக்கள் வந்து இன்னுமே விழிப்புல இல்லையோ, நண்பரை காதலியை மனைவியை கணவனை பிள்ளைகளை நம்பி நம்பி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நம்பி
ஹோம் மினிஸ்டர்னு பெண்களை குறை சொல்லி அவங்க வந்து ஏமாந்து போகக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து இருக்கு. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விழிப்பு மக்களிடையே வந்ததுன்னா இயற்கை மரணங்கள் அல்லாத செயற்கை மரணங்கள் தடுக்கப்படும். நிறைய பேர் டிப்ரெஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிசினஸ் டிப்ரெஷன் கிளியரிங் பண்றது தான். அதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படம். ஸோ ரம்மி பத்தி என்ன நடக்குது நாட்டுலங்கிறது நமக்கு தெரியும். விளம்பரங்களை நம்ம நடிகைகள் நடிக்கட்டும் அல்லது நடிகர்கள் நடிக்கட்டும், அந்த மாதிரி யாரு நடிச்சாலும் நமக்குன்னு ஒரு ஆறாம் அறிவு இருக்கு. அதை பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் மனிதர்களை நம்புவதும் விலங்குகளை நம்புவதும் இன்னொரு நிறுவனத்தை நம்புவதும் சரிசமமானது அப்படின்னு நான் நம்புறேன். மயில்சாமி சார் கிட்ட ரெண்டு மூணு சீன் பார்த்தீங்க, அதுல ஒரு ரெண்டே விஷயம் மட்டும். போலீஸ்கார் இங்க வந்திருக்காரான்னு தெரியல, அதுல ஒருத்தர் சொல்லுவாரு நீ லூசாயா அப்படின்னு. உண்மையிலே இங்க இருக்கிற பல பேரும் தமிழகத்திலே லண்டன், யூகே, கனடா இங்க இருந்தெல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி அவர் கூட பேசினவங்க அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு யாருக்காவது செய்யணும். ஒரு அரசியல்வாதி கூப்பிட்டு சார் இன்னைக்கு ஒரு டெத்து சார், அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, 20-30,000 ரூபாய் சொல்றாங்க ஆம்புலன்ஸ் எதை பார்த்து பண்ணுங்க, 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய அந்த ஃபேமிலி கொடுக்காம வேற ஒரு இடத்துல இருந்து சார் 2,000 கொடுங்க சார், இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு. ஒரு சாதாரணமாக ஒரு ஆம்புலன்ஸ் இலவசம் அப்படிங்கறத தாண்டி பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு அவர் கேட்டு வாங்கி அதை வந்து கிளியர் பண்ணாரு. 2014ல இருந்து சார் எனக்கு தெரியும், எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் சாப்பிட்ற நேரத்தில் அவர் கையில் மீன் கிடச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு வீடியோ கால் இருக்கும், மீன் வேணுமா வரியா கிளம்பு அப்படின்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நானும் அவரும் ஆட்டோவில் வந்து நமக்கு இங்கே வெள்ளம் வந்தப்போ பார்த்திபன் சார் மூலமாக ஒரே ஆட்டோவில் கத்தி கத்தி யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணும் யாருக்கெல்லாம் பிரெட் வேணும்னு தெரு தெருவாக அந்த மழை வெள்ளத்தில் நடந்த அன்றைய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் அவரோட நம்பர் இருக்குது. அவரோட வாய்ஸ் அப்போல்லாம் கேட்பேன், கேட்ட வாய்ஸை திருப்பியும் அந்த நம்பருக்கே ஃபார்வர்ட் பண்ணுவேன். இப்போ அவங்க பையன் வச்சுருக்காரு, அதுக்கு கண்ணீர் சிம்பிள்ஸ் தான் வரும். அந்த மாதிரி அவர் உண்மையிலேயே ஒரு லூஸாகவே தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர், அடுத்தவங்களுக்காகவே செஞ்சார். கடைசி காலகட்டத்தில் அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து ஏன்ண்ணா இன்னும் நடிச்சுட்டே இருக்கிறீங்க உடம்பு சரியில்லை ஏன் அப்படின்னதுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கடன் வைக்காம இருக்கணும், நான் வாழ்ந்துட்டேன், ஊர் பூரா சுத்திட்டேன், உலகம் பூரா சுத்திட்டேன், என்னெல்லாம் இருக்கோ எல்லா கழுதையும் சாப்பிட்டுட்டேன், என் வாழ்க்கை மாதிரி ஒருத்தன் உலகத்துல வாழ்ந்திருக்கவே முடியாதுன்னாரு. அதனால அவர் ரொம்ப சந்தோஷமா தான் போயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல டைரக்டர் டீம் இந்த டீமுக்கே தெரியும் அவர் எப்பெல்லாம் எமோஷன், அதே மாதிரி எப்பெல்லாம் கத்தி பேசுறாரோ எப்பெல்லாம் சிரிச்சு பேசுறாரோ. அவருடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டுட்டு நான் பிபி செக் பண்ணுவேன், அது தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனான்னு தெரியாது. வேலண்டைன்ஸ் டேக்கு இந்தா விடு நான் தரேன் உனக்கு போ, இன்னைக்கு ஷூட்டிங்ல வந்துட்டல அப்படின்னாரு. ஸோ கடைசி அந்த நிமிடங்கள் 3 நாள் 3.5 நாள் என்னோடு அவர் பயணித்த அந்த இறுதி நாட்களை நினைக்கும் போது, ஏன்னா பல வருஷமா பழகிறோம் பேசுறோம், பட் அவர் வந்து அந்த இடத்துல அந்த லாஸ்ட் அவர் டைலாக் சொல்லுவார்ல நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. எஸ் மயில்சாமி சார் வந்து உலகம் அழியும் வரை நம்மோடு இருக்கக்கூடியவர். இந்த படம் இன்னைக்கு வர்றது வந்து டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான், மேடம் சார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னாரு. அவரோட பசங்க அதே இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃபு பார்க்கும்போது சொல்லி அழுது ஒன்றே ஒன்று தான், நிறையக்கா இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரு எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னாரு. உங்கள் வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் என்கிட்டன்னு, எனக்கு தெரியாது அவர் ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுவாருன்னு. ஸோ இது வந்து ஃபுல் டெடிக்கேஷன், அவருக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் பத்திரிகை ஊடக சமூக வலைதள ஊடக நண்பர்கள் எல்லோரும் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருங்க. உயிருள்ளவர்களை கொன்று விடாதீர்கள், கொன்று போனவர்களை அவதூறாக செய்திகளை பரப்பாதீங்க. நிறைய பேர் நானே செத்து போயிட்டேங்கிற நியூஸ் எல்லாம் நீங்கள்லாம் போட்டீங்க, நிறைய நடிகைகளை கொண்டுக்கிட்டே இருக்கீங்க. ஊடகத்துறைக்கு நான் இதழியாளர், ஊடகவியலாளர், இதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் சினிமாவில் இன்னைக்கு வளம் வந்துட்டுருக்கேன். ஒரு பத்திரிகையில் எப்படி செய்திகள் எழுதணும், அந்த செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கணும், அது ஒவ்வொரு மனிதனுடைய மூளையும் இதயத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்னு ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கிற இந்த வாய்ப்பை தந்த இந்த குழுவிற்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. உயர்திரு மயில்சாமி அவர்களின் மகன் அன்பு அவர்களை பேசழைக்கிறேன்.
மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த மூவியை பற்றி பேசுகிறேன் சொல்ல, அந்த ஹோல் டீமுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அங்கிள் சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா சார் நாங்கள் ரெண்டு பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் யாரும் வாங்கலனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ரீயாக கொடுக்க அப்படின்னு சார். இந்த படத்துக்கு ஆல்ரெடி விளம்பரம் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக எங்கள் அப்பா இருக்கார் இந்த படத்துக்கு விளம்பரம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் எதில் போட்டாலும் எல்லோரையும் போய் கண்டிப்பாக செய்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல நாட் ஆக்சுவலாக அந்த ரம்மி அந்த விஷயம் சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா அப்படின்னா, இப்போ தாத்தா பாட்டி அம்மாம்மா பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பழைய காலத்தில் நம்ம பேஸ்ட்டில் இப்போ காமிக்கிறாங்களா உப்பு இருக்கா அப்புறம் கறி இருக்கா, அதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் நம்ம பாட்டி அப்பா அவங்களாம் அவங்க வீட்லலாம் யூஸ் பண்ணால் தானே அப்போதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்பயும் என்ன சொல்லுவாங்க, பல் தெளிக்கையா இது மாதிரி வாரத்தில் என்னாலாவது கொஞ்சம் கல் போட்டு வாயை சுடு தண்ணி போட்டு கொப்பிளி என்றைக்காவது நாள் கறியை வச்சு பல்லு தேங்கலாம் சுத்தமாகும், பட் நம்ம யாரும் கேட்குறதில்ல. அந்த மாதிரி வீட்டில் வந்து பெரியவங்க சொல்கிறத பேச்சை கேட்டாவே வந்து நம்மளுக்கு எந்த இழப்பும் வராது. ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாகவும் நல்லா இருப்போம், எல்லா விஷயத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதனால் எப்போவுமே வந்து நம்ம பேரண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கோங்க. அப்புறம் படத்தில் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கார்த்திக் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நண்பர் சுஹைல்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த எஸ்ஐ கேரக்டர், அவர் தான் முந்தானத்தங்கிட்ட பேசினார். ஸோ ராகுல் சார் டைரக்டர் சார் வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன், அப்பாவோட இந்த படம் பண்ண போகிற இதை விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறதா வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவார் அன்னைக்கு. ஸோ இன்றைக்கி இது நடந்துச்சு, இன்றைக்கி இதை சாப்பிட்டேன், அப்புறம் இங்கேருந்து இதை வாங்கினேன், எல்லாருக்கூட பேசினேன். ஏன்னா அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன்னா அப்படியே அவர் பாட்டு அப்படியே அந்த ஏரியாவே அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டார். ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடியோனா அந்த ஸ்டூடியோவே சுற்றி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எதையாவது நினச்சிட்டு இருப்பார் பழசெல்லாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டா ஐ மீன் சில பேரை சொல்கிறேன் சொல்ல, சில இடத்துக்கு நவர மாட்டோம், அங்கேயே உட்காந்துருவோம், இல்லை கேரவன் அந்த மாதிரி போய்டும். நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா நாளை பின்ன நீ அந்த இடத்துக்கு போகலாம், இப்போ மெமரிஸ் கிரியேட் பண்ணு, ஏதாவது இப்போ ஏதாவது அங்கே பண்ணு அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னோடய ஆடியோ லன்ச் அல்டி ஆடியோ லன்ச் இங்கே எங்கள் அப்பா கூட நடந்தது. ஆக்சுவலாக அந்த மெமரிஸ் எங்கள் அப்பா சொல்கிற ஞாபகம் வருது இப்போது இதை பார்க்கும்போது, அது எனக்கு ஒரு மெமரிஸ். ஸோ வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. நான் இப்போயும் எங்கள் அப்பா சொல்கிறதான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, எல்லார் மேலேயும் அன்பு காட்டுங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க, யார் மேலேயும் வெறுப்பு காமிக்க வேண்டாம், எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. அன்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த குறும்படத்தை தயாரித்த அசோக், அந்த படத்தை இயக்கியுள்ள ராகுல் ரெண்டு பேரையும் வந்து நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். ஏன்னா நாமளும் ஒரு குறும்படம் எடுத்தோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இல்லாமல் அந்த குறும்படத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அதுக்கே குறிப்பாக இவங்களை நிச்சயமாக பாராட்டி ஆகணும். அதுவும் இன்றைக்கி நாட்டில் எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை அது, அதை ரொம்ப அழகாக இந்த குறும்படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல டீம் துணை நின்றிருக்காங்க. ஒரு பக்கம் படத்தொகுப்பாளராகட்டும் இசையமைப்பாளராகட்டும் எல்லாரும் அதுக்கு துணை நின்றிருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரியுடைய கதாபாத்திரத்தில் ரேகா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படம். யாரும் நிறைய பேர் வந்து சிந்திக்கணும் இந்த படத்தை பார்த்துட்டு. ஏன்னா திரைப்படங்களில் நடிக்கும்போது இன்றைக்கு இருக்கின்ற நட்சத்திரங்கள் கதையை சொன்னால் மட்டும் போதாது, பவுன் ஸ்கிரிப்ட் வேணும், வசனம் வேணும், திரைக்கதை வேணும், எல்லாம் கேட்குறீங்க. இது போன்ற விளம்பர படங்கள் நடிக்கும்போது அந்த விளம்பரத்துடைய நம்பகத்தன்மையை பற்றி ஒரு சதவீதமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? அதை பார்த்துட்டுல வந்து இதை நீங்கள் யோசிச்சு பண்ணணும். திரைப்பட நட்சத்திரங்களையும் கிரிக்கெட் நட்சத்திரங்களும் இது போன்ற விளம்பர படங்களில் பயன்படுத்துகிறாங்கன்னா எதனால் பயன்படுத்துகிறாங்க? இவங்க வந்து இந்த ப்ராடக்டை என்டாஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக மக்கள் அதை வாங்குவாங்க அப்படின்றதுக்கு தானே அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் தெரியும் இல்லையா, நாம் சொன்னால் வந்து மக்கள் இதை வந்து வாங்குவாங்க அப்படின்ட்டு. அப்போ அத்தனை மக்களுக்கு அதை பரிந்துரைக்கும் போது அதில் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கவனத்தை செலுத்தி அந்த நிறுவனத்துடைய நம்பகத்தன்மையை சோதித்து அதற்கு பின்னாலே அதை பண்ணணும். அதை பற்றி யாருமே பண்ணுறதில்லை. ஏன்னா இது போன்ற விளம்பர படங்களில் வந்து மிகப்பெரிய தொகை பணம் கிடைக்குது. அதன் காரணமாக சர்வசாதாரணமாக அதை எல்லாரும் பண்ணிடுறாங்க. அதை இதற்கு பிறகாவது
அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும், அந்த விழிப்புணர்ச்சி இந்த திரைப்படம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த விழாவில் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு என்னென்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகனான மயில்சாமி இல்லாமல் இந்த விழா நடைபெறுவது. மயில்சாமி இந்த சினிமாவளத்தில் அடியெடுத்து வைத்த காலகட்டத்திலிருந்து அவரை நான் அறிவேன். இன்னி வரைக்கும் மயில்சாமியினுடைய நினைவு எல்லோர் மனதிலும் இருக்கிறது என்றால், அதற்கு முக்கியமான காரணம் அவர் பல அதெல்லாம் விடுங்க, அதையெல்லாம் கடந்து எல்லோராலும் அவர் நேசிக்கப்படுகிறார் என்றால், அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் எல்லோரிடமும் காட்டிய அன்பும். யாருக்கு கஷ்டம்னாலும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அப்படியே பாக்கெட்லேருந்து அதை எள்ளி தருகின்ற அந்த குணமும் தான். இத்தனைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் இல்லை. அவர் கையில் 1000 ரூபாய் இருந்தால் அதில் 1000 ரூபாயில் 900 ரூபாய் கொடுக்கக்கூடிய 900 ரூபாய் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் மயில்சாமி. அந்த குணம்தான் அவரை வந்து இன்னி வரைக்கும் எல்லார் மனசுலையும் அவர் நிற்கிறாருன்னு அதுக்கு முக்கியமான காரணம். புரட்சி தலைவர் MGRஐ எந்த அளவுக்கு மயில்சாமி நேசித்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். புரட்சி தலைவருடைய திரைப்படத்திலே ஒரு பாடல் ஒன்று இருக்கும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த பாடலுக்கேற்ப வாழ்ந்த ஒரு மனிதராகத்தான் மயில்சாமி நான் பார்க்குறேன். இன்னைக்கு அவர் இல்லை நம்மிடையே. அவர் இறந்ததற்கு பின்னால் வருகின்ற திரைப்படம் கூட பாருங்கள், எப்படிப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு போகின்ற படமாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த குழுவினருக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விழிப்புணர்ச்சி உள்ள படங்களை வந்து தொடர்ந்து ராகுல் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இப்படி ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், மேனேஜரு, அசிஸ்டண்ட் மேனேஜரு, இல்லை நீயே மேனேஜர் தான் உனக்கு அது, மற்றும் இந்த படத்தில் பங்காற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அந்த காட்சிகளில் வரக்கூடிய நடிகர்கள், அந்த அம்மா கேரக்டரில் பண்ணவங்க, அவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இத்திரைப்படம் நிச்சயமாக கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும், இது ஏதோ ஒன்று பண்ணும், இந்த திரைப்படம் ஏதோ ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ எண்ணியபடி இந்த திரைப்படம் முடித்து தரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வந்த எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்யூ, அழைப்பை ஏற்று இங்கே வந்து இது பண்ணதுக்கு. இது ஒரு வெப்சீரிஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணோம். ஒரு 7 எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே ரைட்டிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் எபிசோட் ஷூட் பண்ணால் 2வது நாளே கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்ச 2வது நாள் சார் இறந்துட்டாங்க. ஸோ கண்டினியூ பண்ண முடியல. அது எப்படி போகிறது, அதுக்கு அடுத்து என்ன எதுவும் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதை மட்டுமே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர் தான் அப்பா முடிவு பண்ணாங்க. எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துடலாம் இதை அப்படின்னு, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை அப்படியே ஷார்ட் ஃபிலிமாகவே கன்வெர்ட் பண்ணோம். சார், மயில்சாமி சார்கிட்ட நாங்கள் கதை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், என்னெல்லாம் ரொம்ப டைப் கேஸ்ட் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி ரோல் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, முன்ன மாதிரி இன்னும் நான் நிறைய பண்ணணும், கண்டிப்பாக இதை நான் உனக்காக பண்ணித்தரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிப்போம்னு சொன்னார். ஜெயிச்சிட்டோம் சார், படம் வந்துருச்சு. கண்டிப்பாக இது எல்லாமே நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வந்தவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. So group photo kaana time.